ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மெமு ட்ரெயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அன்ரிசர்வ்டு ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு இன்னொரு ஸ்டேஷனுக்கு இடையில் இருக்கா இல்லையா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப் பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமே ட்ரெயின் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆப்பில் நம்ம போயிட்டு ஒரு ட்ரெயின் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை புக் நம்ம அந்த ட்ரெயின் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு காட்டக்கூடியது என்னமோ சில ட்ரெயின்ஸ் காட்டும். ஸோ அதில் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின், சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் இதெல்லாம் காட்டும். அதோட ராஜதானி, கரீப் ராத், ஸ்பெஷல் ட்ரெயின், தட்கல் ட்ரெயின், ஸோ இதெல்லாமே நமக்கு காட்டும். யுவா எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி எல்லா ட்ரெயினுமே நமக்கு காட்டும். ஆனால் இதில் நமக்கு வந்து மெமு ட்ரெயினோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எதுவுமே இதில் பார்க்க முடியாது. சரி, இந்த ட்ரெயினில் பார்க்க முடியாட்டி நம்ம எதில் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடியது ரயில்வேயோட இன்னொரு ஆத்தரைஸ்டு வெப்சைட், அதாவது இந்தியன் ரயில்வே இன்ஃபோ டாட் காம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஆர்சிடிசியோட ஆத்தரைஸ்டு ஆப் வரத்துக்கு முன்னாடி நிறைய பேர் இதில் தான் நம்ம டிக்கெட்ஸ் எல்லாமே நம்ம புக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதே போல் இதில் தான் ட்ரெயின் பற்றின தகவல்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். காலகட்டங்களில் நம்மளுக்கு கை கலக்கமாக மொபைல் வந்து அதில் ஆப்பும் வந்ததுனால நிறைய பேர் இந்த வெப்சைட்குள்ளே இப்போ போகிறதையும் மறந்துட்டோம். ஆனால் இதுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா நிறையா தகவல்கள் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ இதில் வந்துட்டு நம்ம மெமு ட்ரெயின் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நமக்கு ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன் சொல்லி மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நமக்கு எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இதில் விழுப்புரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜங்ஷன் கொடுத்துக்கோங்க, அது இல்லை ஸ்டேஷன் கொடுத்துக்கோங்க. அதே போல் இதில் காட்பாடி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன ஸ்டேஷன் தேவையோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதில் வந்து இந்த ட்ரெயினுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் இண்டிகேட் பண்ணியிருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் அட்வான்ஸ்டு சர்ச், ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு டேட் ஆஃப் ட்ராவல், என்றைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த டேட்டுக்கான ட்ரெயின் பார்க்கணுமா, அப்படி இல்லாட்டி இதில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த கோச் வேணுமோ அந்த கோச், அப்படி இல்லாட்டி நீங்கள் என் மெமு ட்ரெயின் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெமு ட்ரெயின் பார்க்குறதுக்கு நமக்கு அதை கிளிக் பண்ணிகிட்டே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுங்க. சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து நோ ட்ரெயின் அப்படின்னு காட்டுது, அதாவது விழுப்புரத்துக்கும் காட்பாடிக்கும் இடையில் எந்த மெமு ட்ரெயினும் இல்லை அப்படின்னு காட்டுது. சரி, இதே வந்துட்டு நமக்கு ஒரு தாம்பரம், அடுத்தது டூ ஸ்டேஷன் வந்துட்டு செங்கல்பட்டு ஜங்ஷன், இதில் வந்துட்டு சேம், இதில் வந்துட்டு அதே செலக்ட் ட்ரெயின் டைப்பில் வந்துட்டு நீங்கள் அதே மெமு கொடுங்க. கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் மொத்தம் இந்த இதில் வந்து வயலட் கலரில் காட்டுறது எல்லாமே மெமு ட்ரெயின். சரி, இப்போ இதில் வந்து சென்னையிலேருந்து எக்மோர் பாண்டிச்சேரி, இதில் வந்து நீங்கள் அந்த ட்ரெயினை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். இந்த ட்ரெயினை பற்றின ஃபுல் தகவல், அதாவது டைம் டேபிள்லேருந்து ஆரம்பித்து அந்த ட்ரெயினோட ரூட் மேப்பு, லைவ் ஸ்டேட்டஸு, சீட் அவைலபிலிட்டி, ஃபேர் சார்ட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் வரும். சரி, இதே வந்துட்டு வேறு ஊருக்கு பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து ஈரோடு ஜங்ஷன் வரைக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின், இதில் வந்துட்டு நமக்கு அதே டெமோ ட்ரெயின், ஐ மீன் மெமோ ட்ரெயின் கொடுத்துட்டு நம்ம சர்ச் பண்ணோன்னா நமக்கு ரெண்டு ட்ரெயின், அதாவது பாலக்காட்டிலேருந்து ஈரோடு போகக்கூடிய மெமு எக்ஸ்ப்ரெஸ் ஒன்று, அடுத்தது கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு போகக்கூடிய மெமு எக்ஸ்ப்ரெஸ் ஒன்று. சரி, இது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சரி, இதே வந்து நமக்கு நம்ம அந்த விழுப்புரம் காட்பாடி பார்த்தோம்ல, அதுலேயே வந்துட்டு டெமோனு கொடுத்து பார்க்கலாம்,
ஸோ அதில் கொடுத்தாலும் நமக்கு வந்து வரலை. சரி ஓகே, இப்போ நம்ம டைரக்ட் ட்ரெயினாக கொடுத்து பார்க்கலாம். கொடுத்து டைரக்ட் ட்ரெயினை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் சில தகவல்கள் எல்லாம் வருது. அதாவது விழுப்புரத்திலிருந்து காட்பாடி போகக்கூடிய வண்டி எல்லாமே வருது. இதில் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்ன்னு வேணால் இருக்கே தவிர நமக்கு மெமோ ட்ரெயினோ டெமோ ட்ரெயினோ எதுவும் இல்லை. ஆக நம்ம செலெக்ஷன் வந்து கரெக்டு. நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம போனோம் அப்படின்னா இப்போ நமக்கு கரெக்டாக நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஓகே வியூவர்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து டைரக்டாக வந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், அதே போல் லிஸ்ட்டும் கிடச்சிருக்கும். இதே போல் நீங்கள் மெமோ ட்ரெயின் செக் பண்ணணும் இல்லை டெமோ ட்ரெயின் செக் பண்ணணுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வர்ஸ், நன்றி, வணக்கம்.